வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறந்தநாள். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அக்டோபர் 15 தேதிக்கு மேல் பள்ளிகள் கல்லூரிகளை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகம். இயற்கையுடன் ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையை இந்தியா தொன்று தொட்டு கடைபிடித்து வருகிறது. ஐநா உயிரியல் பாகுபாடு உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பேச்சு. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 15,50,000 மாணவர்கள் புதிதாக சேர்ப்பு. மாணவர்கள் சேர்க்கை தேதி நீட்டிப்பு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். விரிவான செய்திகள். பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், பிரம்மோஸ் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதையடுத்து மற்றும் ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். விரிவாக்கப்பட்ட செயல்திறன் விரிவாக்கம், கூடுதலான உள்நாட்டு தொழில்நுட்பம் ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதம் இந்திய பாதுகாப்பு வளத்துக்கான சாட்சியாக திகழ்வதாக கூறியுள்ளார். ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் வெற்றிகரமான பரிசோதனையானது இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்தியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் திரையரங்குகளை வரும் 15 தேதி முதல் திறக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில், கொரோனா தொற்று ஊரடங்கு புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அக்டோபர் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றுடன் ஆலோசனை செய்த பிறகு இந்த விதிமுறைகள் வெளியிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 தேதி முதல் மால்களில் உள்ள திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் திறக்கலாம் என்றும், இதற்கான வழிமுறைகள் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வர்த்தக கண்காட்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்கான வழிகாட்டுதல்களையும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீச்சல் பயிற்சி அளிப்பதற்காக நீச்சல் குளங்களை திறக்கலாம் என்றும், அதற்கான வழிமுறைகளை மத்திய இளைஞர் விவகார விளையாட்டு அமைச்சகத்தால் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு பூங்காக்களை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன், அதற்கான வழிமுறைகளையும் சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக, கல்வி, விளையாட்டு, அரசியல் செயல்பாடுகள் மற்றும் கூட்டங்களில் 100 நபர்களுக்கு மேல் அக்டோபர் 15 தேதிக்கு பின்னர் அனுமதிக்க மாநில யூனியன் பிரதேச அரசுகள் நிபந்தனைகளுக்குட்பட்டு அனுமதி வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அரங்குகளில் 50% இருக்கைகளை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், கூட்டங்களில் பங்கேற்பவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 தேதி முதல் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில், சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வி நிலைய நிர்வாகத்தின் ஆலோசனையுடன் நிலைமை குறித்து ஆய்வு செய்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறப்பது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஆன்லைன் தொலைநிலை கல்வி முறையை ஊக்குவிப்பது சிறந்த முடிவாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க மாணவர்கள் விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் வருகை பதிவை கட்டாயமாக்கக்கூடாது என்றும், பெற்றோரின் ஒப்புதலை பெற்றே மாணவர்களின் வருகையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களை திறக்க சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஆராய்ச்சி படிப்புகள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் நிபந்தனைகளுக்கு
பள்ளி கல்வி நிறுவனங்களில் முகக்கவசங்கள் அணிவதும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சிக்கான புதிய தொழில்நுட்பங்களை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இன்று தொடங்கி வைத்தார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் 40வது நிறுவன நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கவுன்சிலால் கிராமப்புற வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமூகம், தொழில்நுட்பம், அறிவியல் ஆகியவற்றை இணைத்து தேசிய அளவில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் பணியாற்றி வருவதாக கூறினார். வேளாண் சீர்திருத்தங்கள் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருவாயை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தெலுங்கானா வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இந்திய விவசாய வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். விவசாயத்தில் தனியார் பங்களிப்பை பெருமளவுக்கு அதிகரிப்பதன் மூலம் இத்துறை மேம்படும் என்றும் விவசாயிகளுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயிகளை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்றும் தாங்களே மண்டிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இன்று பிறந்தநாள் காணும் குடியரசுத் தலைவருக்கு தம்முடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எளிமை, சிறந்த தலைமைத்துவம், ஏழைகளுக்காக பாடுபடுவதில் சிறந்து விளங்குவதாகவும் அவர் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அவரது மன உறுதி, கொள்கை முடிவுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஆகியவை இந்த தேசத்தின் சொத்து என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் திறமை, நுண்ணறிவு நாட்டின் வளர்ச்சிக்கு வலு சேர்த்து வருகிறது என தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், குடியரசுத் தலைவரின் செயல்பாடு அவரது பதவிக்கு மாண்பு சேர்க்கும் வகையில் விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துக் கடிதத்தில், குடியரசுத் தலைவரின் பிறந்தநாளில் அவரை வாழ்த்துவது குறித்து தாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், நாட்டுக்கு மென்மேலும் தொண்டாற்ற இறைவன் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க தாம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறந்தநாளுக்கு தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது தன்னலமற்ற சேவை நாட்டுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து கிடைக்க, குடியரசுத் தலைவருக்கு உடல் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சியை தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 6 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகள் நலனுக்காக வரலாற்று முக்கியத்துவமான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண்மை சட்டங்கள் குறித்து தோடா, ரியாசி, ராம்பன் மற்றும் கிஸ்ட்வார் மலை மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம நல அலுவலர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், வேளாண் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சீராக உயர்த்தப்பட்டு வருகிறது என்றார். குறைந்தபட்ச ஆதரவு விலை கைவிடப்பட உள்ளதாக சிலர் தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், கிராம நல அலுவலர்கள் அரசின் சாதனைகளை விவசாயிகளிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக வரும் 28ஆம் தேதி முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பீகார் மாநில பாஜக தலைவர்களுடன் தேசிய தலைவர் நட்டா தமது வீட்டில் ஆலோசனை செய்து வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி இடையே கருத்து வேறுபாடு
முறைப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தும் பாஜக தலைவர்கள் இரண்டு கட்சிகளின் தலைவர்களிடம் பேசி வருவதாக தெரிகிறது. தொகுதி பங்கீடு குறித்து ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் இதர கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை செய்த பின்னர் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு நாளை இறுதி செய்யப்படும் என்று தில்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பயணிகள் விமான போக்குவரத்து வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 31ஆம் தேதி வரை வெளிநாடுகளுக்கு அனைத்து பயணிகள் விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் மத்திய அரசு அனுமதியுடன் இயக்கப்படும் வெளிநாடுகளுக்கான பயணிகள் விமானம், சரக்கு போக்குவரத்து விமானங்கள் அனுமதிக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து நேற்று ஒரே நாளில் 85,376 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 52,73,201 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை விகிதம் 83.56% உள்ளது. நாடு முழுவதும் நேற்று 86,821 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 63,12,584 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக 1,181 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 98,678 அதிகரித்துள்ளது. தற்போது கொரோனா பாதிப்பால் 940,705 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 5,659 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 597,602 உயர்ந்துள்ளது என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மேலும் 67 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதையடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,520 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,610 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து அதன் மொத்த எண்ணிக்கை 541,819 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக 46,263 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1,295 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,41,59,055 அதிகரித்துள்ளது. 10,18,791 பேர் இதுவரையில் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். 2,54,30,443 பேர் குணமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு கிருஷ்ணகட்டி செக்டாரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த விதிகளை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவ தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. அப்போது நேரிட்ட சண்டையில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்ததாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் ஒருங்கிணைந்த மேலாண்மைக்கான ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து 3 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர் வழங்கினார். தமிழ்நாட்டில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் விரும்பும் எந்த நியாய விலை கடையிலும் பெறத்தக்க வகையில் குடும்ப அட்டைகள் மின்னணு முறையில் மாநில அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 330 கோடி ரூபாய் செலவில் முழுமையாக கணினி மயமாக்கப்பட்டு ஆதார் எண் இணைக்கப்பட்ட புதிய ஸ்மார்ட் கார்டுகள் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் ஒருங்கிணைந்த மேலாண்மைக்கான மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்கள் சொந்த மாநிலத்தில் இருந்து இடம்பெயரும் போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி உரிம அளவிலான உணவு தானியங்களை நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் பெறத்தக்க வகையில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை அமல்படுத்த நியாய விலைக் கடைகளில் விற்பனை
இயந்திரங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து 3 அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இத்திட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 32 மாவட்டங்களில் இன்று முதல் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, தஞ்சாவூர், விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வரும் 16 தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ளவர்களில் யாரேனும் ஒருவர் பயோமெட்ரிக் எனப்படும் உடற்கூறு முறையிலான தகவல் உறுதிப்படுத்துதல் முறையில் பொருட்களை பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் காமராஜ், செல்லூர் கே ராஜு, தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். பொதுமக்கள் அதிக அளவில் கதர் ஆடைகளை வாங்கி பயன்படுத்தி நெசவாளர்களின் வாழ்வு ஏற்றப்பெற அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கதர் ஆடை எளிமை மற்றும் தேசப்பற்றை வெளிப்படுத்துவதுடன் நமது கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது என்றும், அத்தகைய சிறப்புமிக்க கதர் ஆடைகளை மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் 15,50,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும், புதிதாக சேர விரும்பும் மாணவர்களுக்காக சேர்க்கை தேதி நீட்டிக்கப்பட உள்ளதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளம்பாளையம், வெள்ளாளப்பாளையம், பாரியூர் ஊராட்சிகளில் ₹1,40,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள கான்கிரீட் சாலைகளை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசுகையில், அரசு பள்ளிகளில் புதிதாக 3,24,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும், புதிதாக சேர விரும்பும் மாணவர்களுக்காக சேர்க்கைக்கான தேதி நீட்டிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான தேதி நாடு முழுவதும் ஒரே மாதிரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் கால நீட்டிப்பு குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கோமுகி அணையிலிருந்து தண்ணீரை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார். புதிய மற்றும் பழைய பாசன வாய்க்கால் மூலம் முதல் 15 நாட்களுக்கு 110 கன அடி நீரும், அடுத்த 45 நாட்களுக்கு 220 கன அடி நீரும் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 10,860 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் சர்வதேச முதியோர் நாள் பங்கேற்கிறார். சென்னை மருத்துவக் கல்லூரி முதியோர் மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் ஜி எஸ் சாந்தி மற்றும் சமூக ஆர்வலர் வி சிவகுமார். கலந்துரையாடுகிறார் நிர்மலா. இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட உடல் உறுதி இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் பங்கேற்ற ஓட்டம் நடைபெற்றது. ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஓட்டத்தை சிஆர்பிஎஃப் கமாண்டர் வின்சென்ட் தாமஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விளையாட்டு அமைச்சகம் ஃபிட் இந்தியா ரன், அதன் அடிப்படையில் கடந்த 32 நாட்களாக இந்த குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடியில் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் சேர்ந்து 40,624 கிலோமீட்டர் நாங்கள் இந்த ஒரு மாதத்தில் ஓடியிருக்கிறோம்.
இந்து முன்னணி அமைப்பின் நிறுவன தலைவர் ராமகோபாலன் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது மறைவையொட்டி தமிழக பிஜேபியின் கட்சி சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த அன்னாரது உடல் திருச்சி சிராத்தோப்பில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ராமகோபாலனின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் சமூக தொண்டாற்றியவராகவும் ராமகோபாலன் திகழ்ந்தார் என பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது தெரிவித்தார். ராமகோபாலனின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க குழந்தைகள் நல மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து வயதான குழந்தைகளுக்கும் கொரோனா தொற்று பரவுவது 10% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியா மீது மேலும் புதிதாக பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்துள்ளது. சிரியாவின் புலனாய்வுத்துறை தலைவர் மற்றும் சிரியா மத்திய வங்கியின் கவர்னர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக கருவூலத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இதுகுறித்து சிரியாவின் 3 அதிகாரிகள் தடுப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் நாடு திரும்பாதது குறித்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி மோஷின் அக்தர் கயானி, நவாஸ் ஷெரீப் மருத்துவ காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு மீண்டும் நாடு திரும்பாமல் இருப்பது வெட்கக்கேடான செயல் என்று கூறியுள்ளார். நவாஸ் ஷெரீப் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மருத்துவ சிகிச்சைக்காக அந்நாட்டின் அனுமதியுடன் இங்கிலாந்து சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் நடவடிக்கையால் ஹாங்காங்கில் அதிகரித்து வரும் மனித உரிமை மீறல்களை ஜெர்மன் நாட்டின் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் விமர்சித்துள்ளார். 2 நாட்கள் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றிய சிறப்பு உச்சி மாநாட்டிற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நேற்று உரை நிகழ்த்திய போது ஹாங்காங்கில் சீனா கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் விமர்சித்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா சீனா இடையே தொடர்ந்து இருந்து வரும் மோதல் போக்கிற்கு இடையே இந்த சிறப்பு உச்சி மாநாட்டில் சீனா குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் நோவக் ஜோகோவிச், பிலிஸ்கோவா ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடந்த முதலாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் 8ஆம் நிலை வீரரான இத்தாலியின் பெரட்டினி 6-3, 6-1, 6-3 என்ற நேர்செட்டில் கனடாவின் வசப் போஸ்பிசலை தோற்கடித்து 2வது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் செர்பியாவை சேர்ந்த முதல்நிலை வீரர் நோவக் ஜோகோவிச் 6-0, 6-2, 6-3 என்ற நேர்செட்டில் ஸ்வீடனின் மிக்கல் மிரை வீழ்த்தி எளிதில் வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் தரவரிசையில் 4வது இடம் வகிக்கும் செக் குடியரசின் கரோலினா பிலிஸ்கோவை எதிர் எகிப்தின் மயா ஷெரீப் 6-7, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவகாலத்தில் இந்தியாவில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்கமான அளவு பெய்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமாக தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளது. தொடர்ந்து 2வது ஆண்டாக தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் 21ஆம் தேதி தமிழகத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாக பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஏனைய வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இன்று கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகள்
பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு வங்கக்கடல், அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், ஒடிஷா கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு திசையில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதியில் செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி, விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறந்தநாள். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேல் பள்ளிகள் கல்லூரிகளை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம், மத்திய உள்துறை அமைச்சகம். இயற்கையுடன் ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையில் இந்தியா தொன்று தொட்டு கடைபிடித்து வருகிறது, ஐநா உயிரியல் பாகுபாடு உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேச்சு. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 15,50,000 மாணவர்கள் புதிதாக சேர்ப்பு, மாணவர்கள் சேர்க்கை தேதி நீட்டிப்பு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.